மேடை கச்சேரில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு அந்த நேரத்தில் என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் இருக்கேன் நீங்க இலை ஆர்த்தோ ஆயில் வீரப்பன் பெரிய தைரியசாலிசாலின்னு சொல்றாங்களே ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் மிஸ்டர் தேவாரம் பண்ணும்போது அர்ஜுனனும் கூட இருக்கான் இன்ஃபர்மேஷன் கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கிட்டு வந்து இது நான் சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் தான் வந்து அது இல்லாத மாக்காம்பாளையம் நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் கல்கடம்பு ஒரு இடத்துல இருந்து துப்பாக்கியை போட்டு ஓட்டான் சரிங்களா துப்பாக்கியே போட்டு ஓடுறான்னா அப்புறம் அவன் என்ன வேடக அவ்வளோ பயம் இருந்துச்சு உயிர் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு என்ன போய் தனி உட்காந்து யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் சார் அந்த காட்டில் இந்த மாதிரி நீ எப்படி எனக்கு செம்ம சொப்பணும்னா உனக்கும் நாங்கள் செம்ம சொப்பணும் தானே ஒரு துப்பாக்கி ஒரு மாடலில் பிடிக்கணும் ஒரு மாதிரி கேரி பண்ணணும் அதனுடைய வெலாசிட்டி தெரிஞ்சுருக்கணும் அதில் எவ்வளோ சப்ஜெக்டுக்கு ஒரு குண்டு சுட்ணுன்னா வின் டைரெக்ஷன் பார்க்கணும் ரைட்டில் இருந்து லெஃப்டாக மே பின்னால் இந்த மின்னால் அடிக்குதா வின் டைரெக்ஷன் கிளைமேட் கண்டிஷன் டார்கெட்டுனுடைய ஸ்பீடு புல்லட்டுனுடைய ஸ்பீடு இதெல்லாம் கோயின் சைட் ஆகணும் மேட்ச் ஆகணும் லாஸ்ட் ஒன் புல்லட் ஒன் எனிமி கான்செப்ட் இவ்வளோலாம் பார்க்க வேண்டியது இருந்து காலையில் அந்த ஃபிஞ்சஸ்ன்னு சொல்லி ஒரு ராபின் வாங்க சின்ன குருவி கா ஃபஸ்ட்டு பேர்டு அது அவழியாராக எழுந்திரிக்கிறது ஒரு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்கு அது வந்துடும் மேட்சுலுக்கு அது கத்தும் அது கத்தும்போது இந்த டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் அப்படியே போனோன்னா காட்டுக்கோழி கத்தும் அப்புறம் கவுதாரி சவுண்டு வரும் அதுங்களா இதெல்லாம் டைம் ஆகாங்க ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இந்த சவுண்டு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னா மற்ற அனிமல்ஸ் சவுண்டு இது மாதிரி நைட் டைம் வந்துச்சுன்னா அந்த அந்த சவுண்டு இதெல்லாம் நைட் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு இருக்கும் அது இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஃபாரஸ்டில் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா முன்னிப்பாக உங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மிருகங்களை எதிர்கொண்ட சில அனுபவம் சார் நான் தான் சொன்னேன் என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம் நான் மட்டும் இல்லை என் டீம் லைன் ஒரு மிஸ்டர் ரவின்னு ஒருத்தர் தார் எஸ்ஐ ஐ திங்க் ஹி மஸ்ட் பி டிஎஸ்பியாக இருக்கணும் இப்போது அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது இந்த தெங்குமாராட் சைடில் டைகரை ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிஸ்டர் திருநோக்கர்ஸு அவங்க டீம் வரும்போது அவங்க ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க இல்லை டைகர் டைகர் நின்று இவங்கக்கிட்ட பார்க்குது அது நல்ல டிஸ்டன்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபீட் டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சாங்க கூட்டமாக ஆட்களை பார்க்கும்போது அது பயப்படாத கூட்டமாக இருந்தால் இது பண்ணாது சார் அது பசியாக இருக்கணும் சார் பசியாக இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணும் அதுக்கு அனிமல்ஸ் நிறையா இருக்குது நிறைய அனிமல்ஸ் ஆகிடுச்சி அதனால மனுஷன் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தெரியுதுங்களா அதுக்கு டெய்லி பிரெட் அண்ட் பட்டர் அங்கேயா இருக்குது ஃபாரஸ்ட்ல அதுக்கு அது பார்த்தீங்கன்னா அது குறையும் போது அந்த பேலன்ஸ் குறையும் போது இல்லைன்னா இது ஊண்டாயிட்டு இதனால் வேட்டை பண்ண வேட்டையாட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு வந்து மூணு ரீசன் இருக்குது ஒன்று முள்ள கூட அட்டாக் பண்ணி முள்ளெல்லாம் குத்துச்சுனா அதனால் வேட்டையாட முடியாது இல்லை யாராவது துப்பாக்கியில் சுட்டு கை கால் அடிப்பட்டுச்சின்னா அதனால் வேட்டையாட முடியாது இல்லைன்னா தாய் வந்து இந்த மனுஷன் சாப்பிட்ற ஹேபிட் இருந்தால் குட்டி கூட இருந்துச்சுன்னா அந்த குட்டிக்கும் அந்த ஹேபிட் வந்துடும் இந்த மூணு ரீசன் தான் அது மேனேட்டராக மாறுது ஃபஸ்ட்டு மேனேட்டராக மாறாது கேட்டில் லிஃப்டராக இருக்கும் கேட்டில் லிஃப்டர்னால் இந்த மாடு மாடு வர்றதுங்களே அது ஈஸி அது ஓடாது இப்போ பிடிச்சி அதை எடுத்துன்னு போய் சாப்பிடும் அதுவும் கஷ்டமாக ஆகிடும்போது பொம்பளைங்களை தான் அட்டாக் பண்ணணும் ஃபாரஸ்டுக்குள்ளே தண்ணி எடுக்கிறதுக்கு வரவங்க மொத்தம் ஆடு மேய்க்கிறவங்கறவங்களா அதுதான் அவங்க ஈஸி ஃப்ரீயாகும் ஒன்ஸ் அந்த பிளட்டு அது போயிடுச்சின்னா ஜென்ரலி சால்டிஷிறாங்க ஹியூமன் ஃப்ளஷ்ஷு அது ஃபேஸ்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த எல்லோ இஷ் போய் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடும் அது மாதிரி ரொம்ப கன்னிங் ஆகிடும் கன்னிங்கன்னா அது மனுஷனுடைய ஹேபிட்டா அது ஸ்டடி பண்ணிக்கும் அது மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குது நிறையா கார்பர்ட் ஸ்டோரி பார்க்கலாம் கெனத் அண்டர்ஸ்டேண்ட் அவங்க ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ரோக் எலிஃபெண்ட்ஸு ரோக் ஆகிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்டில் உட்காந்தாலே நமக்கு டெய்லி ஒரு நியூ லெசன் கிடைச்சிட்டே இருக்கும் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நினச்சோம்னா இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் நினச்சிங்கன்னா அது பனிஷ்மெண்ட் தான் அப்புறம் இதுவும் ஒன்று சொல்லிடுவாங்க பனிஷ்மெண்ட்டில் வந்தவங்க தான் இது இதில் வேலை செஞ்சாங்க இப்போ போகிறீங்க போறீங்க சில இடங்களில் வழி இல்லாமலாம் இருக்கும் இருக்கும் அது எப்படி வழியை கண்டுபிடிக்கிறது அது எப்படி உங்களுக்கு அதுக்கு யாரும் அது புஷ் வேகிங் சொல்லி ஒரு சின்ன நைஃப் அது நானே டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் பட்டாக்கத்தி மாதிரி ஃப்ரண்ட்ல போற ஆளுக்கு ரெண்டு மூணு பேருக்கிட்ட கொடுத்து அவங்களை கட் பண்ணிட்டே போவாங்க ஏன்னா அந்த லேண்டை நான் முழு அதிகம் லேண்ட் வந்து அந்த காட்டில் நிறையா லேண்ட் நம்ம எல்லாம் குக்கி முள்ளுங்க உள்ளே போனால் மாட்டிக்கும் உள்ளே போய்ட்டு வெளில வந்தோன்னே உடம்புல ரத்தம் இல்லாத இருக்காது எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கீரல் கீரல் இருக்க செய்யும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் உட்காருவோம் உட்காந்து ஆம்புஸ் உட்காந்து அப்படியே கண்காணிச்சே இருக்கும் பார்த்துட்டு இது பண்ணுறது இது மாதிரி ஏன்னா வழி தவறிடுச்சின்னா முன்ன இந்த காட்ல மக்கள் பொதுமக்கள் போகாத ஆயிட்டுறதுனால இந்த ஒத்தடி பாதையும் க்ளோஸ் ஆயிடுச்சு முன்ன அவங்க ரெகுலரா போயிட்டு வந்திருந்தாங்க எதுக்கோ ஒன்று போவாங்க மரம் வெட்டுறதுக்கோ அனிமல் அடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஒத்தடி ஃபார்ம் ஆயிருக்கும் அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு நாங்கள் போகிறது யானை தடத்துல தான் போவோம் யானை தடம் அது ஒரு ஒத்தடி பாடுற மாதிரி தான் கருதுங்களா அந்த டைரக்ஷனை பிடிச்சிட்டு அப்படியே போனோன்னா யானை கூட்டத்தையே என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக நிறைய யானைங்க அது மாதிரி எதுல வரும் பட்டு அலார்மிங்காக இருக்காது நம்ம சைலண்டாக இருந்துட்டோம்னா அது ஸ்மெல்லு தான் அதுக்கு போகக்கூடாது சைட்டு அதுக்கு கம்மி அது இல்லாத நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதில்ல ஃபாரஸ்ட்ல எல்லாமே கேமஸ்லாச்சு ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்ல இருந்தோம்னா யானை என்னால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கும் ஒரு வேலை போடணும் யானை லத்தி போட்டிருக்கோம் அதையும் எடுத்து உடம்புலலாம் தடவி கிட்டகள்லாம் போயிருக்கோம் நம்ம ஸ்மெல்லு மெர்ஜாயிடும் ஸோ அது இருந்து அதை அட்டாக் பண்ணாது அது கூட்டம் நினச்சிக்குவோம் அந்த ஃபாரின்ஸ் நம்ம சென்ட் போடக்கூடாது காட்டில் போனால் மஸ்கிட்டோவில் ரிப்பலண்ட் போடக்கூடாது பவுடர் எல்லாம் பூசின்னு போகக்கூடாது இந்த சென்ட் கேரி பண்ணும் அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸோ அங்கே இருக்கிறது என்ன யானை லாத்தி தான் காட்டில் நம்ம சைலண்டாக இருந்தோம் யானைக்கும் தெரியக்கூடாதுன்னா பெஸ்ட்டு வந்து எந்த அனிமலுக்கும் தெரியாது அது நம்ம எல்லாம் பதுங்கி உட்காக்கும் நம்ம ஸ்மெல்லு எப்படி பதுக்கிறது இதை தான் பண்ணும் இதெல்லாம் பண்ணும் சொன்னாங்க இந்த பதினேழு வருஷம் சும்மா இல்லைங்க நம்ம பண்றது இல்லாத ஒரு பாடமாக கொண்டாந்து பன்னெண்டு ஏழு எட்டு பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தேன் நான் போய் மிஸ்டர் விஜயகுமார் சார் தான் ப்ரோக்ராம் போட்டு இங்கேருந்து நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் போய் அங்கே ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு முந்நூறு ஐநூறு பேர் இருப்பாங்க எல்லா ஐபிஎஸ் அவங்களுக்குலாம் அந்த ரிஃப்ளக் ஷூட்டிங்கு கேமஃப்லாஜ் கன்சைல்மெண்ட்டு எப்படி இது பண்ணுறது அவங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நடத்தி ஒரு லாஸ்ட் பேட்சுக்கு சத்தியமங்கலத்தையே கூப்பிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தா எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணு கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு த்ரூ அவுட் இந்தியா இருக்காங்க அப்படி அதெல்லாம் அவர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இவரே டைரக்டராக இருந்தார் ஒரு டைமில் கூப்பிடுவார் திடீர்னு நாங்கள் ஹைதராபாத் போய்ட்டோன்னே கீழே இது இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரே கீழே படுத்து எனக்கு காமிப்பார் ஏன்னா அவங்க அந்த சபி பிஎஸ்எஃப் அதெல்லாம் பார்த்தவங்க அது இல்லாமல் வெளிநாடுலலாம் போய் ட்ரைனிங் பண்ணது எனக்கு ஈஸியாக போச்சு அதெல்லாம் கற்றுக்கிறது அதுக்கப்புறம் நானும் அமெரிக்கா போனேன் அப்புறம் இவர் தான் அனுப்புனார் இந்தியாவிலேருந்து போனது அமெரிக்கா போய் அங்கே ஒவ்வொரு மாதம் இருந்தேன் நான் வெப்பன் ட்ரைனிங் தான் அங்கே வெப்பன் எல்லாம் ஒரு என்னென்னா ஒரு பத்து அடியில் டார்கெட் வச்சு சுட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் இல்லைப்பா நான் பார்க்க நான் காமிக்கிறவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி அவங்களுக்கு விதவிதமாக சுட்டு காமிச்சேன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அது அது ஒரு டைம் அது அதெல்லாம் நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸு அந்த டைம் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்லலாம் நான் இங்கே இல்லை இந்த வீரப்பன் ஆப்ரேஷனில் இந்த அமெரிக்கா போயிருந்தேன் மற்ற ட்ரைனிங் கொடுத்துருந்தான் வந்து வந்துட்டு போவேன் ஃபுல்லாக இறங்கினது நைன்டி செவன்லேருந்து சார் நீங்கள் அந்த வீரப்பன் வேட்டைகளுக்கு முன்னாடியுமே கூட உங்களுக்கு காடு கொஞ்சம் ஏற்கனவே உங்களுக்கு பர்சனலாகவே இன்ட்ரெஸ்ட் ஆனது அப்புறம் நீங்கள் ஊட்டியெல்லாம் இருந்துருக்கீங்கனால தெரியும் காடு ஆனால் கூட அந்த வீரப்பன் வேட்டையை தான் முழுக்க முழுக்க ஒரு காட்டு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போனது வந்து அந்த ஷிஃப்டிங் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு நகர வாழ்க்கையிலேருந்து காட்டு வாழ்க்கைக்குள்ளே போகணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு தெரியல சார் பட் எங்கள் கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தமாஷா தான் நான் எடுத்துன்னு போனேன் என் டீமில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் அவங்கள வந்து ஒரு பாடமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனாலும் இந்த இதெல்லாம் தப்பு பண்ணிங்க இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்புறம் வில்லேஜ் விசிட் பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஓட்டி வில்லேஜஸ் இருக்கும் விசிட் பண்ணும்போது அவங்க எப்படி போகிறாங்க அவங்கக்கிட்டருந்து நம்ம நிறையா கந்தோம் ட்ராக்கர் பற்றி சொன்ன மஹாலியம்னு சொல்லி குள்ளமாக அந்த இது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் கூட நம்ம சேஞ்ச் ஆச்சு காக்கி யூனிஃபார்ம்லேருந்து கேமோ ஃபிளாஜ் கேமோ இருந்து கலர் மாறிச்சு ஃபஸ்ட்டு அந்த பித் ஹேட் போட்டிருந்தோம் சோலார் ஹேட் மாதிரி வெயில் காலமில் தான் என்ட்ரானது அந்த இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்புறம் சாதாரண கேப்பு அந்த கேப்லேயும் எல்இடி வச்சோம் சின்ன எல்இடி இருக்கல டார்ச் லைட் எல்இடி அதை பேட்ரி வச்சு ஆன் பண்ணால் நைட்டில் ஒன்றும் தெரியாது அது மேலே கவர் பண்ணணும் நைட் விஷன் பைனோக்குலர்ஸில் பார்த்தா தெரியும் நமக்கு ஆள் நம்ம டீம் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆச்சுலாம் நிறைய வாட்டி இதுக்கு இந்த சிஸ்டம் பண்ணணும் நைட் டைமில் யாராவது வந்துட்டான்னா அந்த பைனோக்குலர்ஸில் பார்த்தோன்னா இல்லை மோனோக்குலர் சின்னதாக இருக்கும் மோனோக்குலோர் ஏன் பைனோக்குலோரு எதுலேயோ பார்த்தான்னா அவன் தொப்பியில் அந்த லைட் எரியும் நைட் விஷனில் மட்டும்தான் தெரியும் நேக்கடைக்கு தெரியாது ஸோ அதில் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்புறம் எப்படி ட்ராக்கிங் பண்ணுறது சப்ஜெக்ட்ஸு அந்த வார் இது இதெல்லாம் படித்து பார்த்து அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வீரன் மாவீரன் சொல்லலாம் சார் இப்படிலாம் சொல்லும்போது தூங்குறது எப்படின்னா இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு பேர் உட்காரும் எங்கள் டீம்ல இருபத்தஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல உட்காந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த ஃபஸ்ட்டு ஹெஸ்டி ஆம்புஷுக்கு ஆம்புஷ்க்கு உண்டான பங்கர் ரெடி பண்ணணும் நம்ம துப்பாக்கியில் சுட்டாலும் நம்ம கூட மேலே போடக்கூடாது அதுக்கு இடம் செலக்ட் பண்ணணும் அந்த இடம் எப்படி இருக்கணுன்னா நம்மளும் சேஃபாக இருக்கணும் போகிறவனும் நமக்கு தெரியணும் நம்ம ஃபயர் பண்ணோன்னா அது அதர் சைடு நம்ம பார்த்து இருக்கக்கூடாது அவன் மேலே அடிப்படக்கூடாது அது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அது மைண்டில் அதில் கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பங்கர் செட் பண்ணி பங்கர் செஞ்சோம் திடீர்னு கல்லை தூக்குனாங்கன்னா இங்கே பூச்சி கீச்சி இருக்கும் அது நைட்டில் தகராறு பண்ணணும் மரத்துலலாம் ஏறி கஷ்டப்பட்டுருவோம் ஸோ மரத்தில் ஏறிவிட்டு அந்த சிலிங் துப்பாக்கி சிலிங்கில் அதை லாக் பண்ணியெல்லாம் நம்ம அதில் சாஞ்சி உட்காந்துருக்கோம் நைட் ஆச்சுன்னா எறும்புங்க ஏற ஆரம்பிச்சுருப்போம் உடம்பு இறங்கவும் முடியாது மேலே இறங்க முடியாது அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுனா இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கெல்லாம் மாற்று வழிகள் வச்சுக்கிட்டு அப்புறம் சிக்னல் நமக்கும் இன்னொருத்தனுக்கும் சிக்னல் கொடுக்கணும் சவுண்டவும் கொடுக்க முடியாது லைட் அடிச்சும் காமிக்க முடியாது ஸோ நாங்கள் ஒரு இம்ப்ரூவைஸ்ட் மெத்தடில் சவுண்டு டக் 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 அப்படின்னு அடித்தா ஒரு மூணு வாட்டி ஆச்சா இது நாலு வாட்டி அடித்தா இது இது மாதிரி அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நாங்களே ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டோம் புரியுதுங்களா அது அதில் வந்து புரிஞ்சுக்கோ டேஞ்சருன்னா அதுக்கு ஒரு சிக்னல்லு இதெல்லாம் புஸ்தகத்துலலாம் கிடையாது நம்மளாவே நம்ம டீமுப்பா நான் மூணு வாட்டி தட்டினா எப்படி இது மாதிரி க கா இப்படி காதில் கை வச்சா கூட ஒரு அர்த்தம் தெரியுதுங்களா இது மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த லெவலுக்கு டீம்லாம் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அங்கேருந்து நமக்கு வரும் சிக்னல்லு அந்த மொபைல் ஃபோன் சில டைமில் வந்துடுச்சு ஒரு சிலர் மொபைல் ஃபோன் தான் அதுலேயும் மொபைல் ஃபோனில் அவங்களுக்கு சவுண்டு இந்த பூச்சிங்க சவுண்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள் கால் வந்தால் கூட ஒன்று பூச்சி கத்துற மாதிரி தான் இருக்கணும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு இந்த கேமரா ஒரு யாரோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேமரா அவங்க வைக்கல கேமரா இத்தனை டிஸ்டன்ஸு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் எதிரில் அந்த ட்ரம் இருக்குது குச்சியை எடுத்துகிட்டு வர்றாங்க நாங்கள் உடனே போய் அவங்கள துரத்தி விட்டு அதை போய் தோணுனான்னா பாம்பு வெடிச்சிடும் அதை கிளியர் பண்ணி கேமரா வச்சுருந்து மானிட்டர் தூரம் உட்காந்து பண்ணோம் எத்தனை அதிகாரிங்க வந்து பார்த்தாங்க அது இக்காலஜி ஃபார்ம் தான் இக்காலஜி ஃபார்மில் தான் அந்த கேமரா செட் பண்ணியிருந்தேன் அந்த கோயிலாண்ட இன்சிடென்ட் நடக்குது நல்லா மரத்து மேலே கேமரா ஏன்னா அது லைன் ஆஃப் சைட் தான் கீழ ஜூம் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம் அது அதே கேமரா தான் அங்கே வண்டிலையும் வச்சுது பட் அது ஒர்க் பண்ணல அது ஏன்னா ரொம்ப அவசரம் பட்டு இதெல்லாம் பண்ணாங்க நான் எனக்கு தெரியாது ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணாததுனால தானே நமக்கு உள்ள தெரியல அப்புறம் நான் உள்ள என்ட்ராகும் போதும் ஃபர்ஸ்ட் கல்ல தூக்கி அடிக்கிறேன் நான் விஜயகுமார் சார்கிட்ட வந்துட்டு வண்டிக்கு உள்ள போறது ஸ்க்ரீனில் கல்ல தூக்கி அடிக்கிறேன் அங்கேருந்து பார்க்கலான்னு அந்த கண்ணாடி இதாக இருக்குது கூலிங் கிளாஸ் கண்ணாடி அதுலேயே உடஞ்சிருக்கதோ இன்னும் மோசமாக போச்சு தெரியுறதும் தெரியாத போச்சு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் உள்ளே போகிறேன்னு அவர் கவர் ஃபயர் கொடுத்தாரு உள்ளே போய் நம்ம டிஃப்யூஸ் பண்ணி விட்டுறோம் கரெக்ட் எக்ஸாக்டு பொசிஷன் எப்படின்னா வண்டி ரைட் சைடில் விஜயகுமார் சார் அந்த புளியாமரம் அங்கே இருக்குது மேலே பில்டிங்கு பில்டிங் மேலே ரெண்டு டீம் வண்டி பக்கத்தில் இன்னொரு லாரி அதெல்லாம் சார்லஸ் இன்ஸ்பெக்டர் அவருடைய டீமு ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு எஸ்ஐ அவங்க டீமு நானும் என் கன்மேன்னு வெளியில் இருக்கோம் அந்த வண்டியிலேருந்து பின்னால் வர்றோம் இது வான் பண்ணும்போது அதுக்கப்புறம் உள்ள வண்டியில் உட்காந்துருக்க இன்னும் டிரைவருக்கு பின்னால் அந்த மணி சேதுமணின் அவன் செத்து கிடக்குறான் டிரைவருக்கு லெஃப்ட் சைடு அதாவது வெள்ளதுறை உட்காந்துருக்கிறதுக்கு பக்கம் நேர் பின்பக்கம் ஸ்க்ரீன் இருக்குது கதவு பக்கம் சந்திரா கவுடா அது பக்கத்தில் வீரப்பன் ரெண்டு பேர் உட்காரக்கூடிய சீட்டு அதுங்களா அவங்களுக்கு பின்னாலே நீட்டு வாக்கில் ஒரு சீட்டு அதில் இவன் சேத்துக்குழி கோவிந்தான் அதுக்கு ஆப்போசிட்லேயும் நீட்டு வாக்கில் ஒரு சீட்டு அதில் இவனுக்கு ச பொருள்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் அது மேலே வச்சுருக்குது இதுதான் நான் ஆகும்போது என் கண்ணில் பட்டது இதுதான் அது மாதிரி அடி நிறையா பட்டது இவனுக்கு தான் கோவிந்தனுக்கு தான் நிறையா பட்டிருக்கணும் ஏன்னா சிங்கிள் சீட்டு எதில் அப்சன் ஒன்றும் கிடையாது எப்பவுமே சைக்காலஜிக்கலி அது சென்டரை பார்த்து தானே அடிப்பாங்க அது மாதிரி இவன் இவன் செஸ்டில் தான் நிறையா புல்லட் இருக்கு அதில் போய் மீச மீச எடுக்கணும் தான் அது அந்த வேலைக்கு நாங்கள் போகல அப்படியே இருந்தானே இவனை தான் டார்ச்சர் பண்ணிக்கணும் மியூசிக் யூஸை எடுத்து அதெல்லாம் கற்பனையிலேயே போயிட்டாங்க எல்லோரும் அந்த லெவல் கொண்டாண்டாங்க எல்லோரும் இப்போது நம்புறதுக்கு அவங்களாம் இதுதான் உண்மை நடந்தது நாற்பது பேர் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு ஜீரோ டிஸ்டன்ஸ்ல நான் இருக்கிறேன் லேதுங்களா டச்சிங் டிஸ்டன்ஸில் நான் நிற்கிறேன் பின்னால் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ அஞ்சு அடி தூரத்தில் விஜய் சார் சேர்ந்தபோல அவங்க ஒரு பத்து அடி தூரத்தில் டீம்லாம் இருக்குது இவ்வளோலாம் நடந்து பாடி எடுத்து கீழே போடுறோம் போஸ்ட் மாட்டத்துக்கு அனுப்புகிறோம் இதெல்லாம் இல்லை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தான்னா எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல என்ன பேசுன்னு சொல்லி வீரப்பன் பெரிய தைரியசாலிசாலின்னு சொல்கிறாங்களே ஃபஸ்ட்டு என்கவுண்டர் மிஸ்டர் தேவாரம் பண்ணும்போது அர்ஜுனனும் கூட இருக்கான் இன்ஃபர்மேஷன் கேட்டு உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சான் அவன் இது நான் சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் தான் வந்து அது இல்லாத மாக்கம்பாளையம் நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் கல்கடம்பு ஒரு இடத்துல இருந்து துப்பாக்கிய போட்டு ஓட்டான் தெரியுதுங்களா துப்பாக்கியே போட்டு ஓடுறான்னா அப்புறம் அவன் என்ன வேடகார அவ்வளவு பயம் இருந்துச்சு உயிர் பயம் தான் செஞ்சிச்சு என்ன போய் தனி மேல உட்காந்து யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் சார் அந்த காட்டுல இந்த மாதிரி நீ எப்படி எனக்கு செம்ம சொப்பணம்னா உனக்கும் நாங்க செம்ம பண்ணணும் தானே ஈக்குவலாக தானே இருக்கிறோம் உனக்கு ஒரு பை மேலேயே இருக்கும் நம்ம இப்போ எல்லாமே ட்ரெயின் ஆனவங்க எல்லாம் வெப்பன் எடுத்தாங்கன்னா மிஸ் ஆகாது அந்த மாதிரி சூடுற லெவல்க்குலாம் வந்துட்டாங்க நீங்கள் இது காட்டில் வேட்டையாடுறது வேற ஷார்ப் ஷூட் பண்ணுறது வேறு மிருகம் வந்து ஜென்ரலாக ஒரு ஹண்டர் டைரி எழுதுனான்னா அவன் மிஸ் பண்ணதை எழுத மாட்டான் அடித்தது தான் எழுதுவான் அது மாதிரி தான் வேறு பந்த் அவர் நல்லா எடுத்தோன்னு சுட்டுடுவார் அது நான் பார்க்குறேன் பொசிஷன்லாம் எடுத்து காமிக்கிறதெல்லாம் பதிவில இதெல்லாம் டோட்லி அகேன்ஸ்ட் த ரூல்ஸ் அது அப்படியெல்லாம் கிடையாது அது ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒவ்வொரு மாடலில் பிடிக்கணும் ஒவ்வொரு மாதிரி கேரி பண்ணணும் அதனுடைய வெலாசிட்டி தெரிஞ்சுருக்கணும் அதில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு குண்டு சுட்ணுன்னா வின் டைரெக்ஷன் பார்க்கணும் ரைட்லேருந்து இருந்து மே பின்னால் அந்த மின்னால் அடிக்குதா வின் டைரெக்ஷனு கிளைமேட் கண்டிஷனு டார்கெட்டுனுடைய ஸ்பீடு புல்லட்டுடைய ஸ்பீடு இதெல்லாம் கொயின் ஆகணும் மேட்ச் ஆகணும் லாஸ்ட் ஒன் புல்லட் ஒன் எனிமி கான்செப்டில் இவ்வளோலாம் பார்க்க வேண்டியது இவன் இந்த கிட்டக நாட்டு துப்பாக்கிங்க வச்சு லோட் பண்ணி கிட்டக்கு போய் அடிக்கிறதுக்கெல்லாம் ஏன் பண்ண தேவை மிஞ்சி மிஞ்சி அவன் அடித்தான்னா இருபது அடி முப்பது அடி தூரத்தில் தான் அடிச்சிருப்பானே தவிர மற்றெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் முடியவே முடியாது அது போகிற ஆளுங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படியே போயிடுச்சு எல்லாருமே என்கரேஜ் பண்ணி விட்டாங்க கூட அவங்க தான் நிறையா கெடுத்து தவணை இந்த லோக்கல் தாதாங்க ரோடிங்க அதுங்களா சாரையம் சா காய்ச்சுறவங்க கஞ்சா கல்டிவேஷன் பண்ணுறவங்க இவங்க தான் உன்னை கெடுத்தது சரி அங்கேயே ஏதோ கச்சா பஞ்சாய் பண்ணி ஒவ்வொரு இருந்துட்டு அதோட முடிஞ்சிச்சுன்னா போல் தான் நிறையா பேர் பண்ணிட்டு கிடக்குறாங்க அது போட்டோம் வெளியிலேருந்து ஆளுங்க உள்ளே வந்தாங்க அப்புறம் அங்கேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு லெவலுக்கு அப்படியே பீக் போன மாதிரி செஞ்சு டப்புன்னு இறங்கிடுச்சு தேவையில்லாததெல்லாம் அவனுக்கு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நல்ல பத்திரிக்கைக்காரங்களும் கரெக்டாக எடுத்திருக்காங்க நிறையா அவருக்கு ஏதாவது ஒட்டுமே அப்படின்னு சொல்லி ஏனோ தானே எடுத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு கேட்டதிட்ட டூ தௌசண்ட் ஃபோரு நைன்டீன் இயர்ஸு இன்னமும் அதே பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா கமர்ஷியல் தானே அது அதில் யாருக்கு என்ன லாபம் பர்டிகுலர் குரூப்புக்கு தானே லாபம் ஆகுது இப்போ நாங்கள் வந்து அதை கவுண்டர் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும் இதோடு அது நிறுத்திறதே பெட்ரோல் நீங்கள் எதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வராத பார்த்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி வில்லேஜஸ் தான் என்கரேஜ் பண்ணுறது இன்னொரு மாதிரி பெரியோ மம்மட்டி மம்மட்டியானோ வீரப்பனோ உருவாத லெவலுக்கு பார்த்துக்குங்க அப்படி உருவாகிட்டாங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க ஃபைனலாக அதுதான் ஆகும் ஓரளவுக்கு போகும் ஆனால் ஃபைனல் முடிவு கஷ்டத்தில் தான் முடியும் அதை அவங்க பார்க்கணும் அது வில்லேஜஸ் அவங்க ஒற்றுமையாக அந்த செயல்பட்டாங்கன்னா அது சரியாகும் நகர வாழ்க்கையிலேருந்து உள்ளே போனவங்க சில தவறுகள் பண்ணாங்க அப்படின்னா பண்ண அந்த காட்டுகளை பழகறதில்ல ஆமாம் அது என்ன மாதிரி சிரமங்கள் இருந்தது அப்படின்னு காட்டில் சிரமம்னா நம்ம போய்ட்டோம் ஒரு பாட்டில் தண்ணி ரொம்பவும் போட முடியாது வாட்டர் பாட்டிலில் ஒன்றரை லிட்டர் தான் பிடிக்கும் அது ஆர்மி பேட்டர்ன் நீங்கள் வச்சிருவோம் அதில் கூட நடந்து போனால் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் கலா சத்தம் வரும் அதில் அதுக்கு ஒரு குச்சியை தூக்கி அதில் போடணும் சத்தம் வரக்கூடாதுனால இலைய எதுவாக போடணும் அப்புறம் தண்ணி ஆகிடும் தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஃபர்தராக போகிறதுக்கு கஷ்டமாகிடும் அப்புறம் தண்ணி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணணும் கூழாங்கல் சின்ன குல் கல் ஏதாவது எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு உமிழ் நீரை அப்படியே வர வச்சு அதை குடிச்சிட்டு பயணம் போவோம் அப்புறம் இந்த மா அனிமல்ஸ் சாப்பிட்டோ தண்ணி இருக்கும் அங்கே எங்கே மழை கிழப்பிஞ்சுனா பாறையில் தண்ணி நிற்கும் அது மேலே கறிச்சி போட்டு சாப்பிடுவோம் அப்புறம் குளோரின் பவுட்ரு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் போட்டு பியூரிஃபை பண்ணி சாப்பிட்றது அதுக்கப்புறம் தண்ணியும் ரொம்ப கன்டாமினட் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம் தண்ணியில் கூழாங்கல்ல போட்டு கூழாங்கல்ல நல்லா சின்ன சின்ன கல்லுங்களை நல்லா சூடாக்குவோம் நல்லா சூடாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மேலே தண்ணி இந்த தண்ணியை ஊற்றினோம்னா நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை ஒரு சாக்ஸு நம்ம சாக்ஸ்லேயும் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிப்போம் இது மாதிரி ப்ராக்டிக்கலாக நடந்துச்சு அப்புறம் சவுண்டுங்க சின்ன பறவை சவுண்டும் பெரிய அனிமல் மாதிரி கேட்குவோம் பெரிய அனிமல் யானை நடக்கிறது சத்தமே கேட்காது சும்மா அந்த குச்சி டிக் டிக் இந்த சவுண்ட் தான் கேட்கும் ஆனால் கோழி போச்சுன்னா அப்படியே சரசர சர சரன்னு கேட்கும் சத்தம் ஸோ அந்த சத்தத்தை வச்சு பெரிய சத்தம் பெரிய அனிமல்னு இல்லை சின்ன சத்தம் பெரிய அனிமல் இது நமக்கு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு புலி ஏதாவது இடாவது கிராஸ் ஆச்சுன்னா மயில் கத்தம் என்ன இந்த கடத்தி மான்னு ஒன்று இருக்குது சாம்பருன்னுவாங்க இங்கிலீஷில் மிளன்னு சொல்லுவாங்க கடத்தி சொல்லுவாங்க இது அலாம் கால் பண்ணுவோம் ராத்திரி மூணு மணி ரெண்டு மணிக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அங்கே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் அதான் தான் அலாம் கால்ஸ் இது எங்களுக்கு தெரியப்படுத்துறது மூணு விதமாக மூணு நாலு விதம் இருக்குது புளியை பார்த்தா குரங்கு வேறு மாதிரியாக கத்தும் சாதாரணமாக கத்தார மாதிரியே கத்தாது பட் அந்த புளியை பார்த்தா தான் அது மாதிரி கத்தும் அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஸோ இது மாதிரி கத்துதுன்னா அங்கே புளி இருக்குதுன்னு அர்த்தம் அன் டைமில் மயில் கத்துச்சுன்னா புளி சாம்பார் கத்தம் ஏதோ புளியோ சிறுத்தையோ ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு இந்த பாம்பு கிம்பு பார்த்துட்டுனா பறவை இங்கே ரொக்கையை அடிச்சுட்டே இருக்கும் ஒரு டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டு கத்தும் அப்படி துடி துடித்து கத்துறா மாதிரி கத்தும் ரொக்கை பார்த்துருப்பீங்களா நீங்களா அப்போனா இங்கே பாம்பு இல்லைன்னா வேறு ஏதாவது கீறு பிள்ளை ஏதோ ஒன்று அதனுடைய கூண்டை அட்டாக் பண்ண வந்து இல்லைன்னா கீழே குஞ்சு ஊந்துகிட்ருக்கோம் கூண்டிலேருந்து அதை சாப்பிட்டு இருக்கும் அதுங்கள வச்சு நமக்கு தெரியும் டைமிங் நமக்கு தெரியும் காலையில் அந்த ஃபிஞ்சஸ்ன்னு சொல்லி ஒரு ராபின் வாங்க சின்ன குருவி கா ஃபஸ்ட்டு பேர்டு அது வழியாராக ஏந்திரிக்கிறது ஒரு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்கு அது வந்துடும் மேட்ச்சுக்கு அது கத்தும் அது கற்றும்போது இந்த டைம் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் அப்படியே போனோன்னா காட்டுக்கோழி கத்தும் அப்புறம் கவுதாரி சவுண்டு வரும் சரிங்களா இதெல்லாம் டைம் ஆகாங்க ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இந்த சவுண்டு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னா மற்ற அனிமல் சவுண்டு இது மாதிரி நைட் டைம் வந்துச்சுன்னா அந்த ஆந்த சவுண்டு இதெல்லாம் நைட் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு இருக்கும் அது இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஃபாரஸ்டில் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா முன்னிப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சாதாரண ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும் ஆமாம் சார் நீங்கள் சொல்லுறது கரெக்டு அப்படின்னு இது மாதிரி இருந்துச்சு சாப்பாட்டுக்கு இருக்காது சில டைமில் சாப்பாட்டுக்கு மீன்களும் பிடிச்சது பிடிக்கிறது உண்டு நம்ம சின்ன ஒரு டைனமேட் போட்டால் எல்லாம் ஃப்ளோட் ஆகிடும் மீனிங் பிடிச்சி அங்கேயே பாத்திரம் ஏத்திரம் இருக்காது எதோ ஒன்று அந்த டைமுக்கு அப்படேஷன் அது பண்ணியிருக்கோம் அப்புறம் மழை மழை பெஞ்சிச்சுன்னா காட்டுக்கில் எ இங்கே ஊரில் எங்கேயாவது போய் ஒதுக்குறோம்னு நிற கீழேயும் போய் நிற்க முடியாது ஏன்னா உயரமான மரம்னா அதில் தான் இடி விழுன்னுவாங்க அந்த ஃபாரஸ்டில் மட்டும் அந்த இடி மழை காட்டில் நிசப்தமான ஒரு ஃபாரஸ்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நைட் டைமு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நமக்கு ஏன்னா நிறைய சீசன் பார்த்துட்டோம் இருபது வருஷத்துல காலம் குளிர் காலம் வெயில் காலம் வசந்த காலம் எல்லா காலமும் பார்த்தாச்சு ஃபாரஸ்டில் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஃபுட்டு வந்து சீசனல் ஃபுட்டு உங்களுக்கு நாகப்பழம் கிடைக்கும் விளாம்பழம் கிடைக்கும் அப்புறம் அந்த டேட்ஸுன்னுவாங்கள சின்னது அது டேட்ஸ் கிடைக்கும் கலாக்கான்னு சொல்லி கலாக்கா அது மாம்பழம்லாம் காட்டு மாம்பழம்லாம் சாப்பிட முடியாது அவ்வளோ புளிப்பாக இருக்கும் அப்புறம் ரூட்ஸில் வந்து சில கிழங்கு வகைங்களுக்கு அது கிடைக்கும் நன்னாரி வேறு நிறையா இருக்குது நன்னாரி சத்தியமூர்த்தில் அந்த அந்த மே அந்த இலைய சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே இருக்க இலைய ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுலேயே ரூம் ரூபோம் அது மாதிரி நன்னாதி வேறு யூஸ் பண்ணிடுவோம் அது அது சீசன் வெயில் காலம் வந்துச்சின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஃபாரஸ்டில் வெயிலேருந்தும் டீஹைட்ரேஷன் ஆகிடும் நமக்கு தண்ணி இல்லைன்னா யூரின் கலரே சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகணும்னு அதுக்கு நம்ம ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு மறைப்பு செஞ்சு உக்காந்துருக்கணும் வெயில் நம்ம மேலே போடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் தண்ணி கிடைக்காது தண்ணி ரொம்ப தூரம் போக முடியாது ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா சேஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா லோடும் கேரி பண்ண முடியாது அப்புறம் மழை வந்துருச்சுன்னா மழையிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் கோல்டு இல்லை அந்த இருக்கும் அந்த மாதிரி குளிர் காலத்துலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்கும் ஸ்வெட்டரோ மஃப்ளரோ சம்திங்கு அங்கே காட்டில் போனோம்னா நம்ம குளிர் காலத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது தூரத்துலையே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த இது அனல் இல்லாத நெருப்பு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் நம்ம இதுக்காக இது மாதிரி நிறையா பண்ணோம் இதுக்கெல்லாம் எட் டெக் ஸோ மெனி இயர்ஸ் எட் டுக் ஸோ மெனி இயர்ஸ் அஸ் டூ பிகம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்க அனுபவங்கள் அனுபவம் வந்து நல்ல அனுபவம் சார் மறக்க முடியாத அனுபவங்கள் அதில் நிறைய பாடங்கள் எனக்கு கிடச்சிது அதை வந்தே பாடமாக நான் வச்சு இப்போ கூட எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச் பண்ணுற ஈக்கோ ஃபாரஸ்ட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ட்ரக்கிங் எப்படி பண்ணுறது ஃபாரஸ்ட் உள்ள எது பண்ணும் எது பண்ணக்கூடாது உங்களுடைய லிமிட்ஸ் என்ன அந்த ஃபாரஸ்ட்டை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படி சர்வைவ் ஆகணும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எப்படி வாங்கலாம் இது மாதிரி நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு இது இருக்கேன் நான் அது மாதிரி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க ஏதாவது அதுவும் சொல்கிறோம் இப்போவும் இப்போ நான் இதுக்கு போகிறேன் டெல்லி ப்ரோக்ராம் இருக்குது அங்கேயும் போய் சிஆர்பிஎஃப் காரங்களுக்கும் ஜங்கல் ட்ரைனிங்க்கு கெஸ்ட் லெக்சராக கூப்பிட்ருக்காங்க மிஸ்டர் விஜயகுமார் தான் ஏற்பாடு பண்ணார் இங்கே போய் அங்கே அந்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் வீக் அங்கே போகிறேன் நான் அது மாதிரி நம்ம தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான் சார் இப்போ ஆனது செஞ்சது தப்பு இப்போன்னு சொல்லி அதெல்லாம் மறந்துட்டு பொதுமக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கள் யாரோ தான் சமாளிச்சுன்னு கிடக்குறான் இதெல்லாம் தேவையில்லாது ஆட்சி முடிஞ்சது கதை இனிமேல் நீங்கள் மறுபடியும் விற்பனை உருவாக்காதீங்க உருவாகினா கஷ்டப்படுறது நீங்கள் தான் நாங்கள் கிடையாது நாங்கள் வந்து கஷ்டப்படுவோம் போலீஸ் வரணும் ஆர்மி வரணும் இல்லை ஃபாரஸ்ட் வரணும் எங்களுக்கு டியூட்டியே அதுதான் அந்த லெவலுக்கு வராத நீங்கள் ஒழுங்காக அவங்கவுங்க வேலையை செஞ்சாலும் அது இந்த திருட்டுத்தனம் மைண்டில் வந்துச்சின்னா அது முடிஞ்சது அந்த வில்லேஜை நான் சும்மா ஆகிடுவோம் அந்த அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போக முடியாது சார் இப்போ லாஸ்ட்டாக நான் தட்டகரைக்கு போகணுன்னு சொன்ன அப்புறம் மிஸ்டர் தேவாரம் இருந்தார் அவங்களாலும் நடக்க முடியாத நிலையில் கூட வந்தார் ப்ராப்பராக சூட் போட்டு அதுலாம் மரியாதை இது பண்ணணும் விஜயகுமார் சார் வந்தார் நான் வந்தேன் மிஸ்டர் முருகன் சொல்லி ஐஜி எஸ்டிஎஃப் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தினார் நல்லா ஊருக்காரங்க வந்து எங்களெல்லாம் பார்த்தாங்க எப்படி சார் இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரித்தாங்க எல்லாம் பழைய ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க எல்லாம் வயசாகிடுச்சி மெமோரியலுக்கு போய் அது மரியாதை செலுத்திட்டு கிளம்பணும் வருஷா வருஷம் பண்ணுறது இந்த வருஷம் நான் அப்போ எல்லா வில்லேஜ் அப்புறம் கெதேசாலுக்கு போனோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் மிஸ்டர் விஜயகுமார் சார் சொந்த பணத்தில் அவர் இதெல்லாம் பண்ணார் அவங்களுக்கு புஸ்தகம் என்னென்னமோ பொருள் தண்ணி வாட்டர் இது ப்யூரிஃபையரு இது மாதிரி எல்லாம் பண்ணி அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லோரும் எங்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கெல்லாம் மாலை போட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்க இதெல்லாம் பண்ணு ஸோ போகிற இடத்துலலாம் இருக்குது சார் என்கவுண்டர் தவிர வேறு நிறைய என்கவுண்டரு நீங்கள் பண்ணி ஆ இத்தனை என்கவுண்ட் பண்ணியிருக்கீங்க ஒன்பது என்கவுண்டரு முதல் என்கவுண்டர்